Yeah.
எமது கொழும்பு கம்பனித்தர் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயமானது இன்றைக்கு 100 வருடங்களுக்கு மேலாக இங்கே அமைக்கப்பட்டுள்ள முருகனுடைய இந்த ஆலயத்திலே காலங்களுக்கு காலங்கள் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் நிரப்பப்பட்டு அதற்கு இணையாக 2 மணிக்கோபுரமும் மணிக்கூட்டு கோபுரமும் அமைக்கப்பட்டு இன்று கம்பீரமாக காட்சியளிக்கின்ற இந்த காட்சியிலே கடந்த பல வருடங்களாக கொடியேற்ற திருவிழாவுடன் சங்கத் தேர்தலுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நேற்றைய தினம் ஆடிப்பிறப்பின் போது நமது ஆலயத்திலே இருந்து வெள்ளவத்தை ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்திற்கு கொடிச்சியில் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே விநாயகப் பெருமானுடைய பாதங்களிலே வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு அவை மீண்டும் எமது ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு கொடி குடை ஆலவட்டம் குடைசூழ எமது ஆலயத்தின் உள்ளே அவை கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை எமது ஆலயத்திலே கொடியேற்ற திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து 10 தினங்கள் எமது ஆலயத்திலே விசேடமான காலையும் மாலையும் 2 நேரங்களிலும் ஸ்தம்ப பூசையுடன் சுவாமி எழுந்தருள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை எம்பெருமான் தங்கத்தேரிலே ஆரோகணித்து கொம்பனி தெருவிலே பிரதான வீதி ஊடாக வலம் வருகின்ற காட்சி நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய சரித்திரத்தை கூறுகின்ற பொழுது இந்த ஆலயமானது டேம் ஸ்ட்ரீட்டில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்று எமது கொம்பனி தெரு மக்களுடைய வாழ்வாதாரத்திலே நல்ல ஒரு இடத்தை பெற்று இன்று பிரசித்தி பெற்று விளங்குகின்ற அந்த வகையிலே இங்கே வருகை தருகின்ற அனைத்து முருகன் அடியார்களுக்கும் சிறந்த ஓர் பலனை கொடுப்பது மட்டுமல்ல அவர்கள் நினைத்த காரியங்களை சிறப்புற இந்த முருகன் நடத்தி கொடுக்கின்றான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே எமது ஆலயமானது பழமையும் புதுமையும் ஒருங்கே இணைக்கப்பட்ட நல்லது ஒரு ஆலயமாக திகழ்கின்ற வகையிலே இன்று புறநாடுகளில் இருந்து வருகின்ற அடியார்கள் மட்டுமல்ல இங்கே இருந்து சென்ற அடியார்கள் கூட அநேகமாக இந்த ஆலயத்திற்கு தங்களாலான உதவிகளை செய்து வருவதோடு மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த ஆலயத்திற்கு உபயங்களை செய்து வருகின்றார்கள் என்பதை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக குறிப்பிட விரும்புகின்றோம். அந்த வகையிலே எம்பெருமான் எவ்வித குறையுமின்றி எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதிலே எதுவித சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம்.